மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கொடியேற்றத்திற்கு பிறகு திருவிழா களைகட்டியுள்ளது. அதே சமயம் திருவிழாவிற்கான பொருட்கள் தயார் செய்யும் பணிகளும் தீவிரமடைந்துள்ளன. இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் மதிவாணன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், மதுரை எந்த அளவு விழா கோலம் பூண்டுள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணு. வணக்கம் திவ்யா. மதுரை மாநகரம் என்று சொன்னால் தூங்கா நகரம் மட்டுமின்றி கோயில் நகரம் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், மதுரை உலக பிரசித்தி பெற்ற கோயிலெல்லாம் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் மதுரையில் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதே சமயம் முதற்படை வீடான திருப்பூன்ற முருகன், அதே சமயம் அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய கள்ளழகர் மற்றும் பழமுதிர்ச்சோலை உள்ளிட்ட பல்வேறு கோயில்கள் பிரதான கோயில்களாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. உலக அதிசயங்களில் இடம்பெறக்கூடிய அந்த இடங்களிலும் இந்த கோயில்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் 12 மாதங்களும் தொடர்ந்து மதுரை மாநகரில் கோயில் திருவிழாக்கள் நடைபெற்று வந்தாலும் கூட இந்த சித்திரை மாதம் என்று சொன்னால் மிகப்பெரிய திருவிழாவாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கொடியேற்றத்துடன் இந்த நிகழ்வுகள் என்பது தொடங்கியிருக்கிறது. தொடங்கியிருந்த அந்த நன்னாளிலிருந்து மதுரை மீனாட்சி அம்மன் அதே போல சொட்டநாதர் பல்வேறு அவதாரங்களில் தொடர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். ஏராளமான பக்தர்கள் என்று சொல்வதை விட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த 4 மாசி வீதிகளிலும் தொடர்ந்து வரிசை நின்று கொண்டு அம்மனுக்கு தரிசிப்பதோடு மட்டுமல்லாமல் தங்களது நேர்த்தி கடங்களையும் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் முக்கிய நிகழ்வுகளாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய திருக்கல்யாணம் மற்றும் திக்விஜயம் பட்டாபிஷேகம் போன்ற பல்வேறு திருவிழாக்கள் இன்னும் சில நாட்களில் தொடர்ந்து வருகிறது. திருக்கல்யாணத்தை பொறுத்தவரையில் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து மகிழ்வதற்கு இங்கே வெளியில் திரை என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய திருக்கல்யாணத்தை பார்த்து மகிழ்வதற்கு கிட்டத்தட்ட வலைதளத்தின் மூலமாக 5884 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். அதே போல முக்கியஸ்தர்களுக்கு என என்பது இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திருவிழா கோலம் என்பது போட சூடப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த திருவிழாக்களில் மிக முக்கியமான திருவிழாவாக இந்த தேரோட்டம் என்பது பார்க்கப்படுகிறது. தற்சமயம் மதுரை மீனாட்சி அம்மன் அமர்ந்து செல்லக்கூடிய இந்த தேருக்கு அருகாமையில் நின்று கொண்டு நாம் நேரலை வளைந்து கொண்டிருக்கிறோம். அதே போல சொட்டநாதர் எழுந்தருளி வரக்கூடிய அந்த தேரும் என்பது தற்சமயம் எதிர்புறமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 தேர்களும் 4 மாச வீதிகளிலும் சுற்றி வரக்கூடிய அந்த அழகு என்பது மதுரை மாநகரில் காண கண்கோடி இருக்காது என்பதற்கு பொருளாக இருந்து கொண்டிருக்கும். அதே போல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரை பார்த்து மகிழ்வதற்கு இருந்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி மதுரை மாநகர மட்டுமின்றி சுற்றி இருக்கிற 1000 கணக்கான கிராமத்து மக்கள், ஏன் வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள், அதே போல அயல்நாடுகளில் இருந்து கூட இங்கே வருகை தரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தேரோட்டத்தின் நிறைவுக்கு பிறராக மே 5ஆம் தேதி தொடர்ந்து இந்த கள்ளழகர் வைதை ஆற்றில் எழுந்தருளும் அந்த வைபோதம் என்பது நடைபெறவிருக்கும். அந்த கள்ளழகர் வைதை ஆற்றில் கிட்டத்தட்ட 6 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் இறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கேயும் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கள்ளழகரை பொறுத்தவரையில் ஒவ்வொரு சமயமும் அந்த வைதை ஆற்றில் இறங்குகிற பொழுது என்ன விதமான ஆடை உடுத்தி இறங்குகிறாரோ அதற்கு போல அந்த வருடம் அமையும் என்பது ஒரு நம்பக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த முறை பார்த்தோமானால் பச்சை பட்டுடுத்தி அவர் இறங்கினார். விவசாயம் என்பது அதிவேதமாக இருந்து கொண்டிருக்கும். அதே போல இந்த முறை என்ன விதமான ஆடை என்பது உடுத்தி இறங்குவார் என்று சொல்லப்படுகிறது, காத்திருக்கப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடக்கூடிய காரணத்தினால் நேற்று பொழுது இந்திய அறநிலையத்துறை அமைச்சர் சேதர் பாபு இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளோடு தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்தில் என்பது ஈடுபட்டு வந்தார். கடந்த முறை 2 உயிர்கள் என்பது பலியாதி இருக்கிற சூழ்நிலையில் இந்த முறை எந்தவித சேதமும் இல்லாத அளவிற்கு இந்த திருவிழா என்பது நடத்தி காட்டப்படும் என்று உறுதி அளித்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த திருவிழாவை காண்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருக்கின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.